Hey guys, welcome back to our channel. So, this is your Madrasi Couple and Romana Lach Nama videos. Welcome to பெரிய கேப் வந்துருச்சு. இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸ்க்கு நாங்கள் போக போகிறோம். ஸோ அந்த பிளேஸை பற்றின என்ன டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் இனிமேல் தான் பார்க்க போறீங்க. ஓகே, வாங்க எந்த இடத்துக்கு போறோம்னு பார்க்கலாம். ஹாய் மானிக், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டோன்ட் இரிட்டேட் மீ. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் இன்னைக்கு தான் வரேனே. நம்ம சேனலோட தீரமான சப்ஸ்கிரைபர் எங்களோட ஃபேன், பிக் ஃபேன் அவரு. ஜாயினிங் தி சேனல். ஜாயினிங், யா. Today only is joining the channel. So one more fan வந்து வர இருக்காங்க. இந்த மாதிரி சச்ச எச்ச கப்பல் இல்லவே இல்ல. என்னடா பொசுக்குன மரியாதலாம் பேசிப்ட்டே? அதெல்லாம் இங்க வந்து மென்ஷன் பண்ணாத, புரியதா? நாங்க அப்படியே ஜாலியா பேசிட்டு இன்னும் எங்களோட ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் பிக் பண்ணிட்டு ஓஎம்ஆர்ல இருக்கிற மெரினா மாலுக்கு தான் வந்தோம். சோ இங்க அப்படியே கார்லாம் பார்க் பண்ணி கெத்தா இறங்கிட்டு இங்க ஒரு பெரிய ப்ளே ஏரியா இருக்கு நாங்க. சோ அதான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க அது என்னதுன்னு போய் பார்க்கலாம். ஃபைனலி வி கேம் டு மெரினா மால். ஐடியா கொடுத்தது நான் தான் மேனேஜர். ஸோ இந்த டக் அவுட் வந்து ட்ராம்போலின் பார்க் மட்டும் இல்லை, இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஸ்போர்ட்ஸ் அரேனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு உள்ளே போனோடனே காசு பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் ஒரு டேக் கட்டி விடுவாங்க அண்ட் ஒரு சாக்ஸ் தருவாங்க. இந்த சாக்ஸ் வந்து நம்ம சேஃபாக ப்ளே பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ரப்பர் கிரிப் உள்ள ஒரு சாக்ஸு. ஸோ இந்த சாக்ஸ் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் இதை வந்து வச்சு ஒன் இயர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சாக்ஸ். அண்ட் உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் நம்மளோட லாக்கர் ஏரியாவும் அண்ட் ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ரேக்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் ரைட் சைடு வந்து ஒரு சேர்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க சும்மா ரெஸ்ட் எடுக்க. அண்ட் லெஃப்ட்டில் தான் நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டி ஏரியாவும் இருக்கும். ஸோ ட்ராம்போலின், ரோப் கோர்ஸ், ஒரு ஃபுட்பால் டர்ஃப் இருக்குது பேக் சைடில், அண்ட் கிரிக்கெட் ஆடுறதுக்கு ஒரு செப்பரேட் ஏரியா, அண்ட் தென் ஒரு கஃபே கூட இருக்குது. ஸோ நீங்கள் விளையாடிட்டு டயர்டாக இருந்தால் அந்த கஃபேயில் போய் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். அண்ட் நாங்கள் இப்போ என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்பவே கண்ண கட்டுது கணேஷ். அந்த மாதிரி பண்ண ஆப்ஸ் வர தான் ஏந்தி பண்ணு. ஆப்ஸ் வந்து டூப்ளிகேட் பண்ணுடா அம்மா. ஈஸி ஜம்ப். யோ உங்களே ட்ரை பண்ணலாம் வரோம். ஜஸ்ட் ட்ரை, கம் ஆன் ட்ரை गाइस. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு அடிஷ்னலாக உங்கள் கிட்ஸ்க்கு பர்த்டே அப்படின்னு நீங்கள் அவங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சாங் ப்ளே பண்ணி
அண்ட் நீங்கள் கேக்கும் கட் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஃபேமிலியாக நீங்கள் இங்கே வந்து உங்கள் கிட்ஸ் பர்த்டேவை என்ஜாய் பண்ணலாம். சார் யாரா பாவலா பாக்குறா சார்? இது உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்க மேனேஜரா நான் உங்களை வந்து எஸ்கலேட் பண்ணேன். ஐயோ லாஸ்டா நாங்க விளையாடின வைப் அவுட் ஆக்டிவிட்டியும் அண்ட் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பலூன் கேமும் செம்ம ஃபன்னாக போச்சு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது ஒரு கிட்ஸ் பிளே ஏரியான்னு நினச்சோம். பட் அஸ் அடல்ட்டாக நாங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ நல்ல கேங்கோடு வந்தீங்க, நீங்கள் ஒரு பெரிய கேங் அப்படின்னா இந்த இடத்துல செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் மெயினாகவே இந்த இடம் வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் கிட்ஸ்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் அங்கே போயிருக்கிறப்போ வந்த கிட்ஸ் எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. அண்ட் இந்த இடத்துல நீங்கள் டயர்டே ஆக மாட்டீங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ளே பண்ணுற சாங்ஸ் வந்து செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் அங்கே ஜம்ப் பண்ணாலுமே உங்கள் பாடி வந்து எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகும். ஸோ நல்ல சாங்ஸ் ப்ளே பண்ணி அந்த இடத்தையே ஒரு நல்ல வைப்பில் வச்சுருந்தாங்க. பலன்ல காத்து இல்லைங்க, உசோட கொல்ல பாக்குறாங்க. எப்படி இருந்துச்சு ரைடு? மாணிக் ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் மாணிக் கம் ஆன் யூ கேன் டு இட். ஐயோ ஐயோ அவாஸ் இட் ஐயோ உட்காரு. ஏ ஒரு வாட்டி ஒரு கிக்கு. ஹாய், எப்படி இருந்தது? ரெடியா? ஆ போ உள்ள போ. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் டக் அவுட்டில் இருக்கிற ஒரு ஃபுட்பால் டர்ஃப். அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோப் கோர்ஸ் ஏரியா இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் ஒன்லி ஃபார் கிட்ஸ். அண்ட் அப்படியே கொஞ்சம் இன்சைட் பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களோட கஃபே, டேஸ்ட் ஆஃப் இட்டாலியன் சொல்லிட்டு ஒரு கஃபே.
அண்ட் கஃபேக்கு பக்கத்துலேயே நம்ம பார்த்தோம்னா இங்கே ஒரு பேட்மிண்டன் ஏரியா இருக்குது. நீங்க வயசானவர் தான், அது 40 வயசுக்கு ஆள்றவங்க இல்ல மணிக், அது வந்து 14 வயசு ஆடுற கேம்.